இன்றைய விழா தலைவர் முனைவர் பாலச்சந்திர அவர்களே, இன்றைய விழா நாயகர் முனைவர் கோவை பாலசுப்ரமணியம் அவர்களே, மிக அருமையாக தனக்கே உரிய பாணியில் மிக அருமையானது ஒரு சிறப்புரையை வழங்கி சென்றிருக்கின்ற கழுதகி நண்பர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களே, என எடுத்து இந்த ஆய்வியல் நெறிகாட்டியாக இருக்கிற விளங்குகின்ற பேராசிரியர் முத்துவேல் அவர்கள் உரை வாழ்த்துறை நிகழ்த்திருக்கிறார்கள். ஆக அவர்களே, முத்துவேல் அவர்களே, ராம்கி அவர்களே, அவருடைய அறிந்துரையும் படித்து பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. இந்த நூல்கள் இரு நூல்களுமே மிக அருமையான நூல்களை நமக்கு ஒரு படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிய பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நன்றி. அனைத்து பெருமக்களையும் இந்த என்னுடைய மயிலை திருவள்ளுவத்தம் சென்று நான் இந்த பேர் வந்திருக்காங்க. அந்த அன்பர்கள், இந்த அலுவலக அன்பர்கள், அதுவும் நமது கூவை பாலசுப்ரமணிய ஐயா அவர்களோடு தொடர்ந்து பல ஆண்டுகள் ஓய்வு பெற்றவர்களும் வந்திருக்காங்க, பணியில் இருக்கிறவர்களும் வந்திருக்கிறார்கள். ஆக அனைத்து அன்பர்களே, குடும்ப நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இங்கே ஆல் இண்டியா ரேடியோன்னு சொன்னால் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தவிர, அதனால் எனக்கு இந்த இந்த துறையோட 40 ஆண்டுகால தொடர்பு உண்டு. அதுவும் நான் வானொலியில் பணியில் சேர்ந்த உடனே திடீர்னு எனக்கு அந்த சேர்ந்த அன்னைக்கே ஒரு கால் வருது. இங்கே என்ன மெட்ராஜ், நான் திருச்சி ஆல் இண்டியா ரேடியோ, அந்த அப்பா குழந்தைகள் இருந்தார், அவர்கிட்ட கூட பணியாற்றினார், அவர் தான் என்ன பேசுகிறார். அப்போ நாங்கள் டியூட்டி ஆஃபீஸர், டிரான்ஸ்மிஷன் எக்ஸிக்யூட்டிவ். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், இதுவரை எனக்கு வந்ததே இல்லை, வரணும்னு நினச்சேன் பல தடவை, அது எப்படியே தள்ளி போயிடுது. இன்றைக்கி இந்த நூல் வெளியீட்டு விழாக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தேன் இதை வந்து பங்கெடுக்கிறதுக்கு. அதனால் வானொலிக்கும் வானிலை ஆய்வு மையத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. அதுவும் இந்த மழைக்காலங்கள் வந்து விட்டால் இவர்களுக்கும் எங்களுக்கும் ஹாட்லைனே உண்டு, ஆரஞ்சு டியூட்டி ரூமுக்கும் இதுக்கும் ஹாட்லைன் உண்டு, நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா எனக்கு அதை நினச்சிட்டேன். அப்போ அந்த குழந்தை வேலையை எல்லாரும் ஞாபகம் வந்தாங்க. பாலசுந்தரையாவும் நாங்கள் தொடர்ந்து தொலைக்காட்சியை பார்க்கணும். அதனால வானொலியை பற்றிய இப்படிப்பட்ட ஒரு துறையில் இருந்து மிக அருமையான கட்டுரைகள் எல்லாம் எங்கள் அறிவியல் பூங்காவுக்கு வழங்கி கொண்டிருக்கிறவர் பாலசுப்ரமணியம். அறிவியல் பூங்கானு நான் ஒரு 15 ஆண்டுகளாக காலாண்டு பத்திரிகை கொடுத்தோம். அறிவியல் பூங்காவில் வானிலை பற்றி மட்டுமில்லை பல தகவல்கள். அவர் வந்து இது அகமதாபாத் சன் போயிட்டு வந்தார், அங்கே எதை பார்த்தாலும் உடனே வந்து எழுதுறாரு. இப்போ இங்கே நான் இந்த ரெண்டு நூல்களையும் கொண்டு வந்து மாபெரும் 6 விலங்குகள், அதுவும் நம்ம இயக்குனர் அவர்களும் மிக அருமையாக சொன்னார்கள் இப்படி இல்லாமல். அதே மாதிரி திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களும் எனக்கு இந்த முதல்ல இந்த ஆய்வு நூலை பற்றி ஒரு சில கருத்துக்கள். இந்த ஆய்வு நூல் பண்ணும்போது என்னுடைய ஆய்வு நூலையும் எனக்கு நினைவு வந்தது. யார் ஒருவர் அந்த துறை சார்ந்த ஆய்வு செய்யும் பொழுது அதில் மிகுந்த ஈடுபாடு ஏற்படுகிறது. இப்போ நான் புதுவை பல்கலைக்கழகத்தில் தான் ஆய்வு செய்தேன். எங்கள் வானொலியை பற்றி சமூகத்தில் வானொலி இளைஞர் நிகழ்ச்சிகளின் தாக்கம், சென்னை டெல்லி வானொலி நிலையங்களில் ஒப்பாயிருந்தேன். சங்ககால வானிலை என்று சொல்லி இவர் அந்த துறையிலேயே பணி செய்கிறதுனால அதனுடைய நுணுக்கங்கள் எல்லாம் மிக அருமையாக அவருக்கு தெரிந்திருக்கு. அந்த ரூட் சொல்லுவோம்ல, பேஸ், அதனால அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு இதை பட்டியலிட்டால் மிக நீளும். ஆனால் இதை ரொம்ப வந்து அவருடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் முழுக்க வெளிப்படுது. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் சொன்னோம்னா எனக்கு அரவிந்த் சாரம் முனைப்பாடியார் ஒரு அருமையான பாடல் எழுதியிருக்கிறேன் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் பற்றி. உரைப்பவன் கேட்பான் உரைக்கப்படுவன உரைத்ததனாலாய பயன் உரை இன்றி நான்மையின் போலியை நீக்கி அவை நாட்டல் வான்மையின் மிக்கார் வழக்கு. ஆனா இதுல ஒரு ஒரு ஆய்வு நூல் ஒருத்தர் பர்சன் ஷுட் பி அன் எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டர் அப்படிங்கிறத மிக அழகா சொல்றாரு. உரைப்பவன் யாரு, நூலை எழுதுகிறவன், ஆய்வு செய்கிறவன், என்னென்ன உரைக்கிறார், அதனுடைய பயன் என்ன, உரைத்ததனாலாய பயன். இந்த நாளையும் போதியை நீக்கிங்கிறார், அப்படின்னா என்ன, குற்றங்களை நீக்கி, சொற்குற்றம் இருக்கக்கூடாது, பொருட்குற்றம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற குற்றங்களை நீக்கி அவை நாட்டு
அதை நிலைநிறுத்துதல், சபையோர் முன் சொல்லுதல் அல்லது நூல் வடிவில் கொண்டு வருதல் என்கிற அவை நாட்டல் வான்மையின் மிக்கா வழக்குங்கிற அறிவி சிறந்தவர்களுடைய அந்த சொல் ஆற்றலுக்கு படைப்பாற்றலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் என்கிற அந்த நூலுக்கு முழு பொருத்தமாக அற்புதமாக இந்த இரண்டு நூல்களை கொண்டு வந்திருக்கிறார். இது மட்டுமல்ல, இன்னும் சில நூல்களை அவர் முன்னரே வெளியிட்டிருக்கார். ஒரு நூலுக்கு கூட நான் அணிந்துரை கொடுத்துருக்கிறேன், ஐம்பூதங்கள் இல்லை அது. ஆக இவருடைய கட்டுரைகள் எதுவாக இருந்தாலும் சரி, பிழையின்றி அழகு தமிழில் அதுவாங்க நம்ம இயக்குநர் சொல்ல இப்பொழுது பண்ண உச்சரிப்பு இல்லாமல் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த ஐந்து ஆறு இதழ்கள் பொதுவாக நம்ம பிஹெச்டியிலே நம்ம என்ன சொல்லுவோம்னா தீர்ப்பை படிச்சுட்டா இல்லை படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தொகுப்பு, கடைசியில் ஒரு தொகுப்பு, அந்த தொகுப்பே அவ்வளவு அற்புதமாக, அதாவது நல்ல ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய அளவில் மிகச்சிறப்பாக அதை வழங்கியிருக்கிறார். அந்த சங்ககால வானிலை, வானிலை இயல், வானிலை காலநிலை என்பதை பற்றியெல்லாம் சொல்லி, அதுவும் அவர்கள் சொன்னது போல காற்று மழை எல்லாம் இதை பற்றி சொல், ஒவ்வொரு இதுக்கும் மிக அருமையான விளக்கம். அதுவும் சங்க இலக்கிய பாடல்கள் ஒன்றல்ல பல, எல்லாற்றையும் நுழுகி, அதாவது நுண்மான் நுழை புழங்கு நுண்மான் நுழைந்துன்னு சொல்வாங்கல்ல, அது போல மிக அற்புதமாக செய்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு கதையும் சொல்லிக்கொண்டே போனால் காலம் கடிதேகம், அந்த சங்ககால வானிலை என்கிற அந்த தொகுப்பே அதில் பாருங்க, கிழவன் பருவம் பாராட்டும் பத்து, புறவு அணிப்பத்து, பருவம் கண்டு கிழத்தி உரைத்த பத்து, வரவு சிறப்பு உரைத்த பத்து என்று பல ஐம்பது நூற்ற வர செய்திகள் எல்லாம் சொல்லி அங்கே என்னென்ன இது எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாகவே பின்னால் கொண்டு வந்து கொடுக்குறார். ஆக இந்த சங்ககால வானிலை நம்ம நண்பர் திருப்பூர் கிருஷ்ணமையார்கள் அருமையாக சொன்னால் இன்னும் இரண்டு நூல் பண்ணலாம், தற்கால வானிலை இடைக்கால வானிலைன்னு. அதுபோல இவர் சங்ககால வானிலையை இவ்வளவு சிறப்பாக ஒரு ஒவ்வொன்றையும் தொட்டுக்கு, அதுவும் நம்ம முத்துவேலையா கொடுத்த அணிந்துரையும் நான் படித்தேன், அவ்வளவு அருமையாக அந்த அணிந்துரையில் உள்ள இந்த இந்த புத்தகத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற முழு சுருக்கத்தை கொடுக்குற மாதிரி அணிந்துரையை மிகச்சிறப்பாக சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டுமில்ல, முத்துவேல் ஐயா அவர்கள் தான் எனக்கு நமது குவை பாலசுப்ரமணியம் அறிமுகம் செய்தார்கள். என்னுடைய ஆய்வாளர் மிக அருமையான தமிழில் எழுதுகிறார்கள் என்று. ஆக இந்த சங்ககால வானிலை நூல் பன்முறை படித்து சிந்திக்கத்தக்கது, ஒரு முறை படித்து ஒதுக்கத்தக்கதல்ல, பன்முறை படித்து சிந்திக்கத்தக்கது, எப்போதும் படித்து இன்புற தகுந்த நூல் இந்த சங்ககால வானிலை. அடுத்து மாபெரும் ஆறு விலங்குகள் பற்றிய அரிய உண்மைகள். நானும் இதே நினைப்பை நினைச்சேன், நான் விலங்குகளின் அரிய உண்மைகள் இருந்திருக்கலாமே, அதை பற்றியேங்கிற நான் எழுத்து வேணுமான்னுலாம் கேட்டு நினைச்சேன், ஆனால் அது சரியாக அவர் குறிப்பிட்டு விட்டார். ஆனாலும் நல்ல ஆறு விலங்குகளும் சொல்ல, அதாவது உண்மை, அதாவது என்ன உண்மைகள், தாவர உண்மைகள், நல்ல சொல்லாக்கம் நான் கூட தாவர உண்ணிகள்னு போட்டு சொல்லியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப இன்னொரு இது பிடிச்சதுன்னா, மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரி மாதம் அன்னார் உயிர் நீப்பர் பானம் வரி. இதுவரை இதுவரை நம்ம விளக்கம் கொடுத்தது எல்லாரும் எப்படி விளக்கம் கொடுத்தோம், மான் வந்து ஒரு தன்னுடைய முடி ஒன்று விழுந்தால் கூட அது தன் உயிரை மாய்த்து கொள்ளும், அதுபோல சான்றோர்கள் தம்முடைய பெருமைக்கு பங்கம் விளைந்தால் தம் உயிரை மாய்த்து கொள்வார்கள் தான் படித்தோம். எல்லா நிறைய நூல்களுக்கு நானும் அப்படிதான் வழக்கு எழுதியிருக்கிறேன். உண்மையிலே இவருடைய நூல் ஒரு வெளிச்சத்தை தருகிறது. மயிர் நீப்பின் வாழா கவரி மா, மான் அல்ல, மான்னா பெரிய விலங்குங்கிறார். எனக்கு ஒரு அனுபவம், இவர் சொன்ன அந்த விலங்கு நான் பார்த்தேன் அண்மையில், என்னன்னா இமயமலைக்கு போயிருந்தேன், கைலாயமலைக்கு மானசரோவர்லாம் போய் அந்த நீரில் பருகி பருகி குளித்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே குதிரையில் நாங்கள் ஒரு பரிக்கிரமாக்குவோம், பரிக்கிரமாக்கும் போது நாமே மனைவி பேர் தான் ஆளுக்கு ஒரு குதிரை, குதிரைக்கு பக்கத்தில் அந்த அகம் கூட கீழே நடந்து வருவோம், நம்ம குதிரையில் இருப்போம், நம்ம குதிரையில் இருக்கும்போது எப்போ விழுந்துருவோங்கிற பயமும் இருக்கும். என்ன ஆச்சரியம்னா, நீங்கள் சொன்ன இந்த கவரிமா திடீர்னு ஒருத்தரை ஒரு குதிரையில் உள்ளவனை தட்டி விட்டு அவன் கையில் உள்ள அந்த இந்த இதெல்லாம் மாட்டிருப்பாங்க, அந்த இதை கொம்புல இழுத்துட்டு வேகமாக ஓடினோம். ஒன்றுனா எல்லாரும் பயந்துட்டோம், எங்கே நமக்கு என்ன விழுந்துருவோம் ஒன்று. ஆனால் அது அந்த இன்சிடென்ட் நடந்தது ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னால் இருக்கும், அதுக்கு பின்னால் நிறைய பேர் ஓடணும், பட் அது என்ன வேகங்கிறீங்க. இவர் அதில் எழுதுறாரு,
அவ்வளவு பெரிய உடம்ப வச்சுட்டு மிக வேகமாக ஓடும். அது கவரி மா, பெரிய மா, பெரிய காட்டெருமை, காட்டெருமை அது சொல்றாங்க. இந்திய பைசன்னு, இந்தியன் பைசன்னு ஆங்கிலேயத்தில் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அந்த கவரி மா வந்து ஒரு வேகம் போயிடுது, அது யாரும் பண்ண முடியல. அப்புறம் அந்த குதிரைக்காரெல்லாம் சொன்னா அவர்கிட்ட தமிழ் தெரியாது, அவங்களுக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. குளிர்ல இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த முடி உதிர்ந்து விட்டால் அது வாழ முடியாது, முதலாளி உயிர் தந்து இருக்கு. ஆனால் அதை உதாரணமாக சொல்லியிருக்கிறது. ஆனால் கவரி மான் அல்ல, கவரி மா. ஆனா திருவள்ளுவர் மான் சொல்லல, அந்த மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரி மான் சொல்றாரு திருவள்ளுவர், மான் சொல்லல. ஆனா நம்ம கொடுத்த விளக்கம் கொடுத்த நம்ம எல்லாரும் தான் மான் மான் என்று எழுதியிருக்காங்க. இது ஒரு நல்ல கருத்து, புரட்சிகரமான கருத்து, வரவேற்கத்தக்க கருத்து. இது நிச்சயமாக உரையாசிரியர்கள் அதுல ஒரு நாட்டம் செலுத்தி எந்த அளவுக்கு, அதுவும் பெரியவர்கள் தன்மானம் உடையவர்கள் தன் மானத்திற்கு பெருமைக்கு பங்கு விளைக்குதான் தன்னை மாய்த்துக் கொள்வார்களே, அதை மாதிரி ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை சற்று சிந்தித்து அந்த கவரிமா என்பது இமயத்தில் உள்ள ரொம்ப அருமையாக அருமையாடி இருக்கிறார். அதே மாதிரி இவருக்கு எப்படி இந்த ஆறு மிருகங்களுடைய அவருடைய புணர்ச்சி, அது இப்போ இனப்பெருக்கம், அந்த இனப்பெருக்கத்தில் அதில் இன்னொன்று திரும்ப திரும்ப படிக்கணுங்கிறது தோணுது. அந்த இனப்பெருக்கத்தை பற்றி அவர் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆண் ஒட்டகச்சிவிங்கி, பெண் ஒட்டகச்சிவிங்கி, அவங்களுக்கு அந்த அந்த உணர்வுகள் வரும் பொழுது எப்படி தன்னை நினைத்து கொள்ளும் அப்படின்னா ரொம்ப அழகா, அதாவது முழு ஈடுபாடோட எல்லா விலங்குகளை பற்றியும் ஒரு அக்கு வேறு ஆணி வேறு பார்த்து சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மிக அழகாக சொல்லியிருக்கிறாரு. இதில் எனக்கு இன்னொரு பாடம் பிடித்தது என்னென்னா அந்த யானையை பற்றி சொல்லும் பொழுது, இதை நான் வண்ணக்களஞ்சியத்திலே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என் குடந்தாய் பாணாணி என்றாள், பாணி பம்பதாம் களபம் என்றேன் பூசும் என்றாள், மாதங்கம் என்றேன் வாழ்ந்தேன் என்றாள், பம்பு சீர் வேளம் என்றேன் தின்னும் என்றாள், பகடென்றேன் உழும் என்றாள், கம்பமா என்றேன் களியாம் என்றாள், கைமா என்றேன் சும்மா கலங்கினாளே. இந்த தமிழ் அதிகார் பாடுற பாடல், அது நம்மளும் அப்படியே வீட்டில் வந்து பாடி பழகிறது. வானொலியில் பல முறை இந்த பாடலை நான் சொல்லியிருக்கேன், ஐயா சாமிக்கு நினைவு உண்டு இல்லையா. இந்த பாடலில் மிக அருமையான இதை இந்த பாடலை அழகாக அந்த யானையை பற்றி சொல்லும் பொழுது கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. அந்த வீரராக வீரராக சொல்லா வீரராக முதலியா, ஆமாம், அவர் எழுதுகிற பாடல் இது, ரொம்ப அருமையான பாடல். அதில் என்னென்ன ஒரு சொல் அது சேர்க்கணும் கடைசியில் விளக்கம் என்னென்ன, யானைக்கு பல பெயர்கள் இருக்கு. புலவன் எப்போவும் தன்னுடைய கணவன் புலவன் வந்து போய் பரிசு பெற்றுட்டு வருவான், அரசன்ட்ட போய் பரிசு பெற்றால் நிறைய செல்வத்தோடு வருவான், சந்தோஷம் ரொம்ப ஆவலோடு புலவனுடைய மனைவி காத்து கொண்டிருக்கிறாள். புலவன் வருகிறான் வீட்டுக்கு வந்து, என்ன இன்னும் ஒன்றுமே கொண்டு வரலையான, நான் பெரிய பொருள் கொண்டு வந்திருக்கிறேங்கிறான். என்னென்ன, இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி, அந்த ஊரில் உள்ள பெரிய பணக்கார அவன் பேர் ராமன், இம்பர்வான் எல்லை ராமன்கிற ராமனையே பாடி என் குணந்தாய் பாடாங்கிறான். நீ என்னத்தை கொண்டு வந்திருக்க அப்படிங்கிறான், என் குழந்தாய் பாணா நீ என்றாள், பாணி வம்பதாம் களமம் என்று மனமிக்க சந்தனத்தை கொண்டு வந்து, களமம்னா சந்தனம்னு பொருள், நான் களமம்னா யானைன்னு பொருள். இத ஒரு அழக படிப்படியா சொன்ன, களமம் என்றே பூசும் என்ற அந்த இது எனக்கு எதுக்கு, சந்தனம் தான் நீங்க பூசிக்க, களமம் என்றே பூசும் என்ற மாதங்கம் என்றே வாழ்ந்தேன். மா தங்கம்னா நிறைய தங்கம் கொண்டு வந்திருக்கேன், மா தங்கம் பிரிச்சு மா பெரிய அன்னொன்னு என்னது, மாதங்கம்னா யானை, என்ன அழகா சொன்ன மாதங்கம் என்றே வாழ்ந்தேன் என்றார். பம்பு சீர் வேளம் என்றேன் கரும்பு, வேளம்னா யானை, இன்னொன்று வந்து கரும்பு, ஆக கரும்புன்னா தின்னும் என்றாள், கம்பமா என்றே களினா, கம்பமாவு ரொம்ப இனிப்ப இனியாவது எல்லாரும் விரும்பக்கூடியது களியாம் என்றார், கைமா என்றேன்னா, இதில் கை மா கையை உடைய பெரிய விலங்கு யானை, ஆனால் அவ கலங்கியதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு நகை இன்னொரு இருபொருளாக சொன்னாங்க. அது அவளுக்கு பொருள் தெரியலையா, இந்த கைமாங்கிற சொல்லுக்கு பொருள் தெரியலை, அதனால் மனம் கலங்கும் பொழுது
புலவர் கடவர் சொல்றாரு, பாடல் சொல்றாரு, அது யானை கொண்டு வந்திருக்கிறேன்றார் அப்படின்னு. அது அப்ப அது நாவாய், அப்ப ஒரு அப்பா சொல்றா அதுக்கு ஒரு ஒரு வாய்க்கே சாப்பாடு கிடைக்காத போது நாவாய்க்கு எப்படி சாப்பாடு? நாவாய்ன்றாலும் யானை தான். ஆக என்று அந்த நான் வந்து வகுப்புல படித்தது எங்க வாத்தியார் சொல்லும்படி இந்த இதை சொல்லுவார், கைமா என்றேன் சும்மா கலங்கினாலே. ஏன் கலங்கினா? இந்த பொருள் இதுவரை அவனுக்கு பொருள் தெரிஞ்சிருச்சு எல்லாம் யானை யானைன்னு. ஆனால் கைமான்னு அவனுக்கு பொருள் தெரியலையா? பொருள் தெரியாத போது ஆனால் இவர் பொருள் சொல்லியிருக்காரு. அதில் அந்த குழந்தை சொன்னதான் எப்படி கை மா கை ஒரு கை உடைய பெரிய யானைன்னு. ஆனால் அது ஒரு நல்ல தகவல். ஆனால் அதுக்கு இன்னொரு தகவல், பொருள் புரியாததால் அவள் மனம் கலங்கினால் அவளுக்கு விடையளிப்பதாக சொன்னான். இந்த இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இலக்கியத்தை படித்து அந்த இலக்கியத்திலே ரொம்ப தோய்வோடு இருந்து அதே நேரத்தில் அறிவியல் கருத்துக்களையும் ஒரு பிச ஒன்று விடாமல் மிகச்சிறப்பாக வழங்கியிருக்கிறார். அதுலேயும் இந்த ஆய்வு செய்பவர்களுக்கு நான் அடிக்கடி முன்னேற்றத்தின் மூன்று படிகள் தான், கீன் அப்சர்வேஷன் பிளஸ் இன்டெலிஜென்ட் தாட் பிளஸ் பர்சிஸ்டன்ட் சர்ச் ஃபார் ட்ரூத் கிவ்ஸ் ப்ரோக்ரஸ். ஒரு ஈக்குவேஷனில் சொல்லணும் அருமையா. இந்த மோட்டிவேஷன் கிளாஸஸ்லாம் போனால் மாணவர்களுக்கு முதல்ல சொன்னது கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்னா சொன்னது ஈக்குவேஷன் சொல்லுவோம் பிளஸ் கடைசியில் கிவ்ஸ் ப்ரோக்ரஸ் என்னென்னா கீன் அப்சர்வேஷன். இவர் வந்து ஒரு காட்சிக்கு நம்மளும் அவங்க பாலச்சந்திரன் சார் சொன்னது போல நிறைய கண்காட்சிக்கெலாம் போயிட்டு வரோம், நிறைய ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வரோம். நம்ம இந்த மாதிரி எழுத முடியல, எழுதுறது இல்லை, நம்ம அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கல. அவர் வியூ பாயிண்ட் இஸ் நாட் டு தட் லெவல் வச்சுங்க. ஆனால் இவர் போய் ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த விலங்கை பற்றி புத்தகத்தை படிச்சிங்கன்னா அவர் எங்கெங்கெல்லாம் போனார், அந்த போன செய்தியை எவ்வளவு சுவைபட எப்படி வந்து அதைத்தான் அதுதான் இலக்கியங்கிறார். அந்த ஒரு படைப்பாளன் தான் கண்ட காட்சியை நன்கு உற்று கவனித்து அந்த காட்சிகள் மூலம் தான் உணர்கின்றதை பிறரும் உணரும் வகையில் சொற்சுவையும் பொருட்சுவையும் கற்பனை வளமும் கலந்து ஒரு சொல்லோவியமாக வழங்குகிறால அது இலக்கியமாகிறது. ஓ, அறிவியல் தகவல்களை அறிவியல் இலக்கியமாக கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவர் நமது பாலசுப்ரமணியர்கள். இதை நான் இந்த கட்டுரைகள் மட்டும் பார்க்கல, எங்கள் அறிவியல் பூங்காவில் கட்டுரைகளுக்கெல்லாம் அந்த பிழை திருத்தம்லாம் பண்ணுறது உண்டு. ஆனால் இவர் கட்டுரைகள் மட்டும் பிழை திருத்தமே வராது, அவ்வளவு தகவல்கள். அது இந்த காவிரி ஆற்றல் பற்றி அவர் எழுதியது ரெண்டு இஷ்யூ நாலு இஷ்யூவில் வந்து அந்த நானும் ரொம்ப நிறைய பேர் படித்து எனக்கு தகவல்லாம் சொன்னாங்க. ரொம்ப அருமையான எழுதியிருக்கீங்க நிச்சயமாக. அது இந்த நூல்கள் இன்னும் பல நூல்கள் வர வேண்டும். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர், அது மும்மொழியிலும் ஆற்றல் பெற்றது வந்து ஒரு பெரிய வரவு தமிழுக்கு அவர் சொன்னது போல. ஆகையினாலே நீங்கள் இன்றைக்கி திருமுருகு கிருபானந்த வாரியாருடைய பிறந்த நாள். ஏன்னா அவர் சொல்வார், பார்த்தால் கண் வலிக்கும், பேசினால் வாய் வலிக்கும், நடந்தால் கால் வலிக்கும், எழுதினால் கை வலிக்கும், கேட்டால் காது வலிக்காது, அது வலிமையுடைய காது, வானொலி கேளுங்கள், வளமாய் வாழுங்கள். நான் அடிக்கடி வானொலியும் சொல்வதுண்டு இதை. அதனால் எனக்கு அவர் சொன்ன உடனே அதுதான் ஞாபகம் வந்தது. இவர் அது போல, ஏன்னா வானொலிக்கும் வானிலைக்கும் தொடர்பு அதிகம் உண்டு. வானிலை மோசமானால் வானொலியும் மோசமாயிடும். எனக்கு கேட்கறது சரியா கரகரான்னு சொந்த வந்தோம். அதனால இந்த வானிலைக்கும் வானொலிக்கும் வானிலைக்கும் உள்ள ஒரு தொடர்பு தமிழுக்கு எந்த அளவு, இதுவரை நான் நினைக்க நான் அறிய வானிலை ஆராய்ச்சி மையத்தில் இவர் தான் முதல் சிறந்த ஒரு எழுத்தாளராக உருவாகியிருக்காரு. இந்த வானிலை மையம் வானொலி பல இலக்கிய அன்பர்கள், அது வந்து நாங்கள் பப்ளிசிட்டி ப்ராட்காஸ்டர், இவங்க சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் இந்த மாதிரி இந்த நிலையில் எழுது வரவேற்க தகுந்தது. ஆகினாலே உங்களுடைய படைப்புகளை இன்னும் நிறைய எழுதுங்கள், வாழ்க வளர்க என்று சொல்லி வாழ்த்தி வழிபடுகிறேன். நன்றி.